வணக்கம் மக்களே, என்னோட பேர் கார்த்திக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது நாலேஜ் பிளாகர் யூடியூப் சேனல். மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மணியேஷ்டோட இப்ப சீசன் 5 வால்யூம் 2 வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க யோசிக்கலாம், என்னடா இவன் அதுக்குள்ள போய் பாத்துட்டானான்னு சொல்லிட்டு. நான் ரிலீஸ் ஆன உடனே பாத்துட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிவ்யூ சொல்லலாம்னு வந்து உட்காந்துட்டேன். மக்களே, ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க இன்கேஸ் இன்னும் நீ பாக்கலாம், தயவு செய்து போய் பாருங்க. பாத்துட்டீங்கன்னா பாத்துட்டு பார்த்ததோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? இன்னொன்னு, இந்த ரிவ்யூல வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லர் கூட இருக்கவே இருக்காது. நான் அதை கன்ஃபார்மா சொல்றேன். நீங்க இதை பார்த்துட்டு நீங்க போய் சீரீஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பாய்லர் மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஒரு சின்ன ஸ்பாய்லர் கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்கிறத மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, ஓகேங்களா? ஓகே, ரிவ்யூக்குள்ள போலாம். ரிவ்யூ பாத்தீங்கன்னா மக்களே, வேற லெவல். மக்களே, செம்ம சூப்பரா இருக்கு இந்த லாஸ்ட் பார்ட்டி. அப்படியே எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ், எபிசோடு எபிசோடு கூஸ் பம்ப்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க உனக்கு. உங்களுக்கு இந்த சீரீஸ்ல வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு சீரீஸ். என்னடா இவன் ஓவரா எக்ஸாஜரேட் பண்றானேன்னு நினைக்காதீங்க. நீங்க போய் பாருங்க, நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுங்க. ப்ரொஃபசர் வந்து என்னமா பிளான் பண்ணிருக்காரு தெரியுங்களா? எல்லாமே பயங்கர சூப்பரா இருக்கு சீரீஸ். இன்னொன்று மக்களே, இதுல வந்து 8th எபிசோடுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா எனக்கு தெரியல, ஐ திங்க் 8th எபிசோடு தான். 8th எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து அந்த கேரக்டரான நம்ம ப்ரொஃபஸரே ஷாக் ஆயிடுவாரு. அப்ப நம்ம நிலமெல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் அப்படியே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டு அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்க எண்டிங் பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஆனா நீங்க ஃபுல் சீரீஸை பார்த்து முடிக்கும் போது அந்த 5 எபிசோடையுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூடோட தான் நீங்க அந்த சீரீஸை முடிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா எடுத்திருக்காங்க டேரக்டர். பினிஷிங் எல்லாம் வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த சில டைம் வந்து சில சீரீஸ் எல்லாம் பயங்கரமா ஹை பை லாஸ்ட்ல வந்து ரொம்ப மொக்க பண்ணிடுவாங்க. என்னடா இது கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்காங்க, இதுல அப்படி ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. கிளைமேக்ஸ் எல்லாம் வச்சு செதற விட்டுருக்காங்க. உங்களுக்கு பயங்கர சூப்பரா இருக்கு மக்களே, அது நீ தயவுசெய்து பாருங்க. நான் வந்து ஏதோ பேசி ஆர்டிபிஷியலா இவன் பேசலாம்னு நினைக்காதீங்க. நீங்க நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பேசல மக்களே. நான் பார்த்துட்டு வந்து அதனாலதான் நான் சீரீஸை பார்த்துட்டு அப்படியே நேரம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவாங்கட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்பதான் அதோட ஒரிஜினல் அந்த மணியேஷோட வைப் சின்னியரை சுத்தி அப்படியே இருக்குது. ஸோ அந்த எஃபெக்டோட நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று ரொம்ப இன்டெப்த் ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு வந்து பெர்லின் ப்ரொஃபஸர்லாம் ஏன் இந்த ஏஜ்லாம் பண்றாங்க அதை பத்திலாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து அங்கங்க நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பெர்லினை பத்தி ஒரு ஸ்டோரி வரும், அந்த உள்ள இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் டென்வர் ஸ்டோரி வரும், டோக்கியோ ஸ்டோரி வரும், ரியோட ஸ்டோரி வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் அங்கங்க வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஏன் இதுக்குள்ள வந்தாங்க, போகோட்டா எப்படி வந்து இந்த ஏஷியர் ஜாயின் பண்ணாரு, இது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுக்கு இந்த சீரீஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு எந்த சந்தேகமா இருக்காது, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இந்த 5 எபிசோட்ல சொல்லி முடிச்சிடறாங்க. ஸோ எண்டிங் வேற லெவல் மக்களே, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க வந்து மணியேஷ்ட் இன்னும் பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இது வரைக்கும் நீங்க பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் அவசர அவசரமா ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச உடனே மற்றவங்க ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது நம்மளோட ரிவ்யூ போட்டுடலான்னு. இன்னொன்று மக்களே, உங்களுக்கு வந்து இந்த 5 எபிசோட்லயுமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடுக்கு வந்து உங்களை அந்த நிறுத்தாம பாக்குற வைக்கிற எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? அதாவது ஓகே, இந்த எபிசோட் பார்த்தோன்னே அடுத்த தினம் ஆகும், அதுக்கு அடுத்து அடுத்த தினம் ஆகும், சரி இன்னைக்கே நம்ம இந்த பிஞ்சு வாட்சிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே ஒரே நாள் உட்காந்து ஒரு சீரீஸை முடிப்பாங்க பார்த்து. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த சீரீஸ்ல இருக்கு. இந்த 5 எபிசோட்ல உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட் வந்து உங்களை பார்க்க வைக்க தூண்டுமே தவிர உங்களால வந்து நிறுத்திட்டு என்னடா இது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண வைக்காது. அது மட்டும் இல்லாம எல்லா கேரக்டர்ஸுமே இதுல வந்திருக்காங்க மக்களே. எல்லா கேரக்டருக்குமே எல்லாருக்குமே மெயின் ரோல் இருக்கு. எல்லாருமே வேற லெவல்ல மாஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு மக்களே, அவ்வளவுதான், ஓகேங்களா? ஸோ எல்லாரும் போய் பாருங்க. பார்த்தவங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ மற்றவங்களும் பார்ப்பாங்க, பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.